இன்னைக்கு நம்ம பைனாப்பிள் கேசரி பாத் செய்யலாமா? ஒரு கிளாஸ் ரவைக்கு 1/2 கிளாஸ் சுகர் சீனி எடுத்துக்கிறேன். 1/4 கிளாஸ் பைனாப்பிள் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட் இதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். கடாயில எண்ணெய் ரிஃபைண்ட் ஆயில் போட்டுட்டு இருக்கிறேன். ஃப்ரை பண்ண எண்ணெய் போடக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ரிஃபைண்ட் ஆயில். கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு இருக்கேன். முந்திரி, திராட்சை, பாதாம் இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு தட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா கார்னிஷுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். கார்னிஷில் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்க நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இப்போ இதை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரை ஆகிடுச்சு. தட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். மிக்ஸி பண்ணி வச்ச பைனாப்பிள் ஜூஸ் இதுக்கு போட்டுட்டு இருக்கேன். இது 1 நிமிஷம் இப்படி ஃப்ரை ஆகட்டும். ஒரு கிளாஸ் ரவைக்கு 4 கிளாஸ் தண்ணி நான் இதில் ஊற்றிட்டு இருக்கிறேன். ஃபுட் கலர் லெமன் எல்லோ கலர் கொஞ்சம் வந்து இதுக்கு போட்டுட்டு இருக்கேன். பாருங்கள் கலர் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இது பாயில் ஆகட்டும். பாருங்கள் பாயில் ஆகிடுச்சு. ஏலக்காய் போட்டுட்டு இருக்கேன், ஏலக்காய் பொடி. இப்போ பாயில் ஆகிட்டு இருக்கு. ரவையும் சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி இதில் போட்டுட்டு இருக்கிறேன். ரவையும் சர்க்கரை மிக்ஸ் பண்ணி போடுறதுனால நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இது போடும்போது அது கட்டி கட்டியாக பிடிச்சிக்காது. எவ்வளோ நல்லா பாருங்கள் இதாக இருக்குது. இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்லோ கேஸ் வச்சு வேக வைக்கலாம். பாருங்கள் பைனாப்பிள் கேசரி பாத் ரெடி ஆகிட்டு இருக்கு. எவ்வளோ நல்லா இது பவுலில் நான் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். கார்னிஷுக்கு ஃப்ரை பண்ணி வச்ச அந்த முந்திரி திராட்சை எல்லாம் போட்டிருக்கு. பாருங்கள் எவ்வளோ நல்லா பைனாப்பிள் கேசரி பாத் ரெடி.